என் அருமை தந்தை அமரர் ஐசிறிவேலன் அவர்களுடைய 35வது நினைவு நாளை முன்னிட்டு இன்றைய தினம் இங்கே சீரோடும் சிறப்போடும் இந்த இனிய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். வருடந்தோறும் சுமார் 20 ஆண்டுகளுக்கு மேலாக நினைவு நாளை நாம் விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனாவின் காரணத்தினால் நாம் அதை செய்ய முடியவில்லை. கொரோனாவுக்கு பிறகு இன்றைய தினம் இந்த வருடம் இந்த விழாவை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். இதனுடைய 35வது ஆண்டு சிறப்பு, வேல்ஸ் பல்கலைக்கழகத்தினுடைய 30 ஆண்டு இன்றைய தினம் நிறைவு பெறுகிறது. அதோடு இன்றைய தினம் முதலாக அவருடைய திருவுருவ சிலையை இங்கே நம்முடைய உலக நாயகன் பத்மஸ்ரீ பத்மபூஷன் டாக்டர் கமலஹாசன் அவர்கள் திருக்கரங்களால் திறந்து வைக்க இருக்கிறார்கள். அவர் இன்றைய தினம் அவருடைய படம் விக்ரம் படப்பிடிப்பு நடந்து முடிந்து ரிலீஸுக்கு ரெடியாக இருக்கிறது. அதனுடைய வேலைகளிலே இருந்து இந்த விழாக்காகவே இங்கே வருகை தந்திருக்கிறார். அவர் நம்முடன் ஒரு 30 நிமிடங்கள் மட்டும் இருந்து அவர் டப்பிங்கு போக வேண்டும். அதனால் இந்த விழாவை மிகவும் சுருக்கமாக முடிக்கப் போகிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு, அவர் இந்த அலுவலர்களுக்கு இடையே வருகை தந்தமைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடன் அவருக்கு நீண்ட கால நண்பராக, அவருடன் திரைப்படத்திலே நடித்தவரும், எந்த விழாவுக்குமே வரமாட்டார் என்னுடைய அருமை மாமா கவுண்டமணி அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். திரு பாக்கியராஜ் சார் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். என்னுடைய அருமை அண்ணன் இளைய திலகம் பிரபு அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். ராதிகா மேடம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். திருமதி லதா எம்ஜிஆர் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். பூர்ணிமா பாக்கியராஜ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஜெயசித்ரா அம்மா வந்திருக்கிறாங்க. குட்டி பத்மினி அம்மா வந்திருக்காங்க. என்னுடைய அருமை தம்பி பிரசாந்த் வந்திருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக என்னை பெற்றெடுத்த என்னுடைய அருமை தாய் புஷ்பா ஐசிறிவேலன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். என்னுடைய மனைவி ஆர்த்தி, என்னுடைய தங்கைகள் மகாலட்சுமி கமலக்கண்ணன், டாக்டர் அழகுத்தமிழ்ச்செல்வி அருள் மற்றும் என்னுடைய மாமா திருநாராயணன், எல்லோரும் இங்கே என்னுடைய குடும்பத்தார் அனைவரும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் மேலாக இங்கே திரளாக நம்முடைய சங்க உறுப்பினர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வருஷம் இந்த விழாவை செய்து கொண்டிருக்கிறேன். நான் இருக்கும் வரை இந்த விழா நடந்து கொண்டே இருக்கும் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் எப்பொழுதும் என்னால் என்ன உதவி செய்ய முடியுமோ அதை எப்போதுமே செய்து கொண்டிருப்பேன் என்பதையும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய தந்தை மறைந்தாலும் இன்றைய தினம் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஆசையினால்தான் நான் இன்றைய தினம் இந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கிறேன் என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லிக் கொள்வதிலே கடமைப்பட்டிருக்கிறேன். நான் ஐசிறிவேலன் மிஷன் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒரு ஹாஸ்பிட்டலை 100-bed ஹாஸ்பிட்டலில் ஓஎம்ஆர் ரோடில் திறந்து, உங்களுக்கெல்லாம் தெரியும், நீங்கள்லாம் கூட வந்து அங்கே சிகிச்சை பெற்றிருக்கீங்க. அதை தொடரணும்னு ரெட்லில்ஸ் பக்கத்தில் வேல்ஸ் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு இந்த வருஷம் ஆரம்பித்து 750 படுக்கையை உள்ள ஹாஸ்பிட்டலை கட்டியிருக்கிறோம். அந்த ஹாஸ்பிட்டலில் இலவசமாக
எல்லா சர்ஜரி உள்பட உங்களுக்கு செய்யறதுக்கு நாங்கள் வந்து கடவுள் புண்ணியத்தில் நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும், யாருக்கும் எந்த விதமான உடல்நலக்குறவு வரக்கூடாது. அப்படி தப்பி தவறி வந்துட்டால் நாங்கள் இருக்கோம் உங்களை எல்லாரையும் பார்த்துக்கிறதுக்கு. எந்த விதமான அதாவது இருதய மாற்று அறுவை சிகிச்சை கூட செய்யறதுக்கு அங்கே இருக்காங்க. எல்லாமே ஒரு பைசா வாங்காமல் ஃப்ரீயாக உங்களுக்காக செய்யறதுக்காக இன்றைக்கி வந்திருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு குடும்ப அட்டை இப்போ வந்து பத்மஸ்ரீ அவர்கள் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதிலே கடமைப்பட்டிருக்கிறேன். வேறு எதுவும் எனக்கு பேசுகிறதுக்கு வரல, ரொம்ப சந்தோஷம். என்னுடைய அருமை நண்பர் பெப்சியினுடைய தலைவர் ஆர்கே செல்வமணி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர் எங்களுடைய ஃபங்க்ஷன் எதாக இருந்தாலும் அவரை இன்வைட் பண்ணால் அவர் வந்துடுவார். ரொம்ப சந்தோஷம் சார். எஸ்எஸ்ஆர் கண்ணன் என்னுடைய அருமை தம்பி வந்திருக்காங்க. அப்புறமா நடிகர் சங்கத்தினுடைய இசி மெம்பர் அருமை சகோதரர் ராஜேஷ் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார். என்னுடைய அருமை சகோதரர் எஸ் வி சேகர் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார். அருமை நண்பர் சின்னி ஜெயந்த் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருமே ராஜேஷ் சார் ஆகட்டும், கமல் சார் ஆகட்டும், பிரபு சார் ஆகட்டும், ராதிகா மேடம் ஆகட்டும், லதா ஆகட்டும், ஜெயசித்ரா ஆகட்டும், எல்லாருமே வந்து என்னுடைய தந்தையுடன் நடித்தவர்கள். அவங்களெல்லாம் இன்றைக்கி எல்லாரையும் ஒன்றா இங்கே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சந்தோஷத்தை எப்படி பகிர்ந்துனதே தெரியல. உங்களுடைய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.